ஆத்மாவிற்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆவியிலே ஆசீர்வாதம், ஆத்மாவிலே அறிவு, சரீரத்திலே பலன்கள், அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். எஸ் மாஸ்டர். எங்கள் ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையினால் விசாலமாகட்டும். ஆவியில் இருக்கிற அந்த முழு மனிதன் ஆத்மாவிற்கு கடந்து வரட்டும். ஆத்மா அதை அங்கீகரிக்கட்டும். சரீரத்தில் அது வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய சரீர வாழ்க்கையும் அது மாற்றக்கூடியது. என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஸோ நம் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அதாவது நம்முடைய அறிவு, இந்த உலக பிரகாரமான அறிவு எப்படியோ அப்படியே ஆத்மாவிற்குன்னு ஒரு அறிவு இருக்கிறது. ஆத்மாவிற்கென்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆவியிலே ஆசீர்வாதம், ஆத்மாவிலே அறிவு, சரீரத்திலே பலன்கள், அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆத்மான்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஒரு சம்பவத்திலிருந்து நான் வந்து இந்த காரியங்களை, தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். பல நாட்களுக்கு முன்பாக வீட்டில் வந்து இந்த கிச்சனில் இருக்கிற அந்த டேப்பை திறந்தா தண்ணியே வரல. தண்ணி வரலன்ன உடனே சரி டேங்கில் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்ட்டு மோட்டர் போட்டோம்னா டேங்கில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஆனால் கிச்சனுக்கு என்ன செய்யலை, டேப்பை திறந்தால் தண்ணி வரல. என்ன ரீசன் தெரில. அப்புறம் நம்ம இவர் ஆல்பர்ட்டை கூப்பிட்டு வேலை பார்த்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதன் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவி வந்து டேங்க்கு அப்படின்னா இங்கே இருக்கிற வெளியில் வச்சிருக்கிற அந்த பக்கெட் அது வந்து என்னது, சரீரம் அப்படின்னா இது ரெண்டையும் இணைக்கிற அந்த டேப் இருக்குது பார்த்திங்களா, பைப்பு டேப்பு, அதுதான் என்னது, ஆத்மா. ஆனால் எல்லோருடைய பக்கெட்டு என்ன செய்யலை, சரீரம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை. ஆமென். ஸோ இப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்கு, அந்த பைப்பு ஜாயின் பண்ணுற டேப் இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு. எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், டேங்க்ல என்ன இருந்துச்சு, டேங்க்ல என்ன இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. பக்கெட்டில் என்ன இல்லை, தண்ணி இல்லை. டேப்பை திறந்தாலும் தண்ணி வரல. கடைசியில் போய் பார்த்தா அந்த இடையில் இருக்கிற அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பில்
இந்த ஒரு குழவி வந்து நிறைய முட்டையாக போட்டு அது வந்து எப்படி குஞ்சு பொறிச்சுன்னு இல்லை, குஞ்சு பொறிச்சு அதில் வந்து ஒரு 200-300 அந்த தேனி என்ன செஞ்சிச்சு, அப்படியே அடைச்சிருந்துச்சு. அவர் வந்து பார்த்தார், எப்படி சார் இது பாசிபிலிட்டியே இல்லையேன்னு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் திறந்தா தண்ணி வருது. புரிஞ்சுங்க, மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க. இப்போ எதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு? ஆத்மாவை தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே ஏகப்பட்ட முட்டையை பிசாசு என்ன செஞ்சுருக்கிறான், போட்டு வச்சுருக்கிறான்.